எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா chili chicken செய்ய போறேன் கேக்கும்போதே ஆசையா இருக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க 1/2 கிலோ boneless chicken எடுத்துக்கிறேன் இது போல சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க 1/2 கப் corn flour சேர்த்துக்கோங்க 1/4 கப் மைதா சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் बेकिंग पाउडर सेत्तुकोंगे इदु सेत्ता नल्ला क्रिस्पिया इरुक्कुम अदुक्कागा ओरु लेमन पिळिंजु वच्चिरुक्केन अदै सेत्तुक्कलाम लेमन जूस सेत्तुकोंगे ओरु टीस्पून सोया सास सेत्तुकोंगे 1/2 टीस्पून मिळगु तूळ सेत्तुकोंगे इदु चिकनुक्कु तेवैयाना अळवुक्कु उप्पु सेत्तुकोंगे इदेल्लाम सेत्तु नल्ला पिसंजिरुंगे தண்ணி தெளிச்சுக்கோங்க ஸ்டவ் பத்த வச்சுக்கோங்க கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் நம்ம நல்ல ஊர் பிசைஞ்சு வச்சிருந்த சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சி திருப்பி போடலாம் और 5 நிமிஷம் போல குக்க பண்ணனும் ब्राउन ஆனவனே எடுத்து வந்துடு மீடியம் फ्लेம்ல வச்சே குக்க பண்ணுங்க நல்ல கோல்டன் ब्राउनல வந்துட்டு நல்ல கிறிஸ்பியா இருக்கு இப்போ நம்ம இத எடுத்து வச்சிரலாம் இதே போல நம்ம பிசைந்து வைத்திருக்கிற எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் चिकन मुळुवதையும் फ्राई பண்ணி எடுத்தாச்சு இது இப்படியே சாப்பிடலாம் செம டேஸ்டா இருக்கும் ஆனா நம்ம இப்போ chili chicken பண்ணப் போறோம் இத அப்படி வெச்சிருங்க கடாய் வெச்சுக்கோங்க ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சிருக்கேன் அதை சேர்த்துருங்க 4 பல் பூண்டு சின்ன சின்னதா நச்சி வெச்சிருக்கேன் அதை சேர்த்துருங்க 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துங்க ரெண்டு வெங்காயம் நல்ல ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துறலாம் கூடவே ஒரு கொடை மிளகாய் அதையும் இது போல கட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் போல வதங்கணும் எல்லாரும் வெளிய வாங்கி சாப்பிட்டுப்பீங்க इंदर चिली चिकन नम्मा वीटले तैयार पनीरला रोंबे ईसिया कंडीपा ओरु मुरे ट्राई पनेंगे वेर लेवल टेस्टर कुम इंगे वीटे कुटी सेल्ला इप्पो वेट पनी ब्रकांगे रेंड पेरो यप्पा इधु केडक्यो होने ओर निम्शाइड ची चिली सास இது நாலு காஞ்ச மிளகாய் ஒரு பல் பூண்டு வச்சி நான் ஜார்ல அரைச்சு வச்சிருக்கேன் அது சேர்த்துலாம் 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதையும் சேர்த்துங்க 2 டீஸ்பூன் சோயா சாஸ் இதுக்கு மட்டும் உப்பு போடுங்க ஏனா சிக்கன்ல நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் இந்த சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம் காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் எல்லாம் சேர்த்துறலாம் நல்ல பிரட்டி விட்டுருங்க இந்த சாஸ் எல்லாம் இந்த சிக்கன் குள்ள இறங்கணும் வாவ் 1 டீஸ்பூன் மிளகு தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துலாம் ஒரு 3 நிமிஷம் போல கிடக்கட்டும் அப்பதான் நல்லா இழுத்துக்கும் சிக்கன் मूं निम्षं पोले आयिच्ची इप्पो नम्मा नल्ल स्प्रिंग आनियन एड़त्तु वच्चिरुक्केन अदु नल्ल तूवीरलाम
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்ளோதான் நம்மளுடைய chili chicken ready இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும் ஓகேங்களா நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில உங்களை மீட் பண்றேன் பை